எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, குலதெய்வம் நம்ம வீட்டில் வந்து இருக்கா அப்படின்றத பற்றி, குலதெய்வம் நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இந்த சேனலை புதுசாக வரங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வரும். ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள் இந்த வீடியோவை. இந்த சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது குலதெய்வத்தை பற்றி, அதை நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. பிளேலிஸ்ட்டில் போய் குலதெய்வம் அருள் பெற அப்படின்னு இருக்கும், அதில் செக் பண்ணி பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. குலதெய்வம் நம்ம வீட்டில் இருக்குன்னா நம்ம பொதுவாகவே எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, நிறைய விஷயங்கள் இருக்குது. குலதெய்வம் எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து என்னன்னா, உங்களோட குலதெய்வம் எதுவோ அந்த குலதெய்வத்துக்கு நீங்கள் என்ன வந்து முக்கியமாக இருக்கும். ஒரு குலதெய்வத்துக்கு தின்னூறு வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும், ஒரு குலதெய்வத்துக்கு சந்தனம் முக்கியமாக இருக்கும், சில குலதெய்வங்கள் விரும்பி இருக்கும் அந்த பொருட்களில் வந்து அந்த பொருட்களுடைய வாசனைகள் வந்து அதிகமாக வரும் உங்கள் வீட்டில். இப்போ வந்து சில நேரம் மல்லிகைப்பூ வாசனை வரலாம், சில நேரங்கள் வந்து சந்தனத்தோட வாசனை வரலாம், சில நேரங்கள் வந்து உங்களோட வீட்டில் வந்து தின்னூரோட வாசனை வரலாம், சில நேரம் அந்த குலதெய்வத்தோடைய பிடித்தமான பொருட்கள் ஒரு சுருட்டு வாசமோ இல்லை அந்த குலதெய்வத்துக்கு பிடித்தமான பொருட்களோட வாசனைகள் கண்டிப்பாக வரும். இதை பார்த்தே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது வேப்பிலை வாசனம் வாசம், எலுமிச்சை முழங்க வாசம், இந்த மாதிரி வந்து அந்த அந்த தெய்வங்களுக்கு உண்டான பொருட்களோட வாசனை வந்து வீட்டில் வந்து வந்துக்கிட்டு இருக்கும். ஜவ்வாது இந்த மாதிரி நறுமண பொருட்கள் வாசனை வந்தாலே வீட்டில் வந்து உங்களோட குலதெய்வம் உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்றத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே வீட்டில் வந்து நல்ல ஒரு வாசனை வந்து வீட்டில் வந்து நிலவுச்சுனாலே நம்ம வீட்டில் வந்து தெய்வங்கள் குடியிருக்குன்னு தான் அர்த்தம். அது குலதெய்வமாக இருந்தாலும் சரி, உங்கள் இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நல்ல ஒரு வாசனை இருக்கும் வீட்டில் வந்து. அதுவே உங்களுக்கு வந்து தெய்வ நடமாட்ட வீட்டில் இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இன்னும் சில பொருட்களை வச்சும் கண்டுபிடிச்சிக்கலாம். இது வந்து கருடங்கிழங்கு. இந்த கருடங்கிழங்கு நீங்கள் நிலவாசல் படியில் நீங்கள் கட்டி இருக்கும்போது அதிலிருந்து ஒரு வேர் வந்து பூ அந்த ஒரு பச்சை இலை வந்து துளிர் விட்டு இருக்கும்போது உங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக குலதெய்வம் அருள் இருக்குது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதோடு அந்த காக்கை வந்து நீங்கள் சாப்பாடு வைப்பீங்க, கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து காகம் வந்து அடிக்கடி சத்தம் விட்டு கொண்டே இருந்தாலே கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து குலதெய்வம் கண்டிப்பாக இருக்குது அப்படின்றது தான் அர்த்தம். அதோடு நம்ம வீட்டில் வந்து இந்த பிரசாதங்கள், பொங்கல், நெய் இந்த மாதிரி விளக்கோட அந்த வாசனைகள், அந்த அதாவது கோயிலில் வரும் இல்லையா அந்த மாதிரி வாசனைகள்லாம் இருக்கும்போது, கற்பூரம், சாம்பிராணி வாசம், இந்த மாதிரி வாசனைகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கும் நம்ம வீட்டில் வந்து இந்த குலதெய்வம் இருக்குன்னா. நீங்கள் பூஜை ரூமில் வந்து சாமி படங்கள்லாம் வச்சுருப்பீங்களா, அதுக்கு வந்து குங்குமம் மஞ்சள் வச்சுருப்பீங்க, அது வந்து அப்படி பொலிவோடு இருக்கும், நல்ல பொலிவோடு இருக்கும். அப்படி பார்த்துக்கிட்டிங்கனாலே உங்கள் வீட்டில் வந்து குலதெய்வம் இருக்குது. அந்த பூஜை ரூமுக்குள்ளே போனோடனே ஒரு மல்லிகைப்பூ வாசம், இந்த மாதிரி நல்ல ஒரு தெய்வீக மனம் கமலும் போது உங்கள் வீட்டில் கண்டிப்பாக குலதெய்வம் இருக்குன்னு அர்த்தம். அதோடு பார்த்துக்கிட்டிங்கன்னா பூஜை ரூம்லும் சரி, இல்லை வீட்டில் எங்கேயாவது பல்லிகள் வந்து அடிக்கடி சத்தமிட்டு கொண்டே இருக்கும், இல்லை பல்லிகள் வந்து அதிகமாகவே புழங்குது சாமி ரூமுக்குள்ளே இல்லைனாலே நல்லது தான், கண்டிப்பாக குலதெய்வம் இருக்குன்னு அர்த்தம். இப்போது உங்களுக்கு குலதெய்வம் இருக்குன்னு இன்னும் சில அறிகுறிகள் என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு காரியம் நல்ல காரியம் நடக்கும் போது உங்களுக்கு கோயிலேருந்து சத்தம், இல்லை கடிகாரத்தினோட சத்தம், இல்லை ஒரு ஃபோன் ரிங் டோனு, ஏதோ ஒரு சத்தம் வந்து உங்களுக்கு வரும்போது அது வந்து கண்டிப்பாக நடக்கும், குலதெய்வ ஆசீர்வாதம் இருக்குது அப்படின்னு தெரியும். அதோடு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து சில ஜந்துக்களோட வருகை வந்து குலதெய்வம் இருக்குது அப்படின்றத பற்றி தெரிவிக்கும். இப்போ பொதுவாக வந்து சிட்டுக்குருவி வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து யார் வீட்டுக்கும் வராது. அந்த சிட்டுக்குருவிகள் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து அடிக்கடி வந்து போகுது, இல்லை கூடு கட்டுது, இல்லை சத்தம் போடுது வீட்டில் வந்து நல்லா கலகலகலன்னு சிட்டுக்குருவி சத்தம் போடுது, இந்த மாதிரி வந்து இருக்கும்போது உங்கள் வீட்டில் வந்து குலதெய்வம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அது இல்லாமல் சில வீட்டுகளுக்கு வந்து மயில் வரும், இல்லை வந்து புதுசாக வந்து ஒரு நாயோ ஒரு பூனையோ ஏதோ ஒன்று ஒரு ஜந்துக்கள் வரும்போது உங்கள் வீட்டில் வந்து ஒரு குலதெய்வம் இருக்குது, அதோட சக்தி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். சில நேரங்களில் எப்படி குலதெய்வம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம், நம்ம வீட்டில் தெய்வம் இருக்குன்னா, பெண்கள் வந்து மங்களகரமான பொருட்களை கொண்டுக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வருவாங்க. சில நேரம் நம்ம சாமி கும்பிடும்போதோ இல்லை நல்ல விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போதோ இல்லை சாதாரணமாக ஒரு வெள்ளி செவ்வாய் அந்த மாதிரி நாட்கள்லேயோ மங்கள பொருட்களை கொண்டுக்கிட்டு வரும்போது உங்கள் வீட்டில் வந்து குலதெய்வம்
கண்டிப்பாக நல்ல ஒரு ஆசீர்வாதத்தோடு இருக்குது அப்படின்றத பற்றி நல்லா தெரிஞ்சுக்கலாம். அதிகாலை பிரம்மமுகூர்த்த டைமில் வந்து சில பேருக்கு வந்து இந்த உங்கள் குலதெய்வத்தோட அந்த ஒரு ஒரு ஐடென்டிட்டி, அதாவது வந்து குலதெய்வம் என்ன, ஒரு சலங்கையோ இல்லை ஒரு கொலுசு சத்தமோ இல்லை மணி சத்தமோ இந்த மாதிரி குதிரை சத்தமோ இந்த மாதிரி ஏதோ ஒரு சவுண்டு வந்து ஒரு பிரம்ம முகூர்த்த வேளையில் உங்கள் வீட்டில் கேட்டுச்சுன்னா நிச்சயமாக உங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்றது நல்லா தெரிஞ்சுக்கலாம். சில நேரங்களில் வந்து நம்ம வீட்டில் வந்து அதாவது பணம் வந்து நல்லா வந்துக்கிட்டு இருக்குது, அதாவது நம்ம கடன் இல்லாமல் நல்லா சந்தோஷமாக பணம் வந்து நம்மளுக்கு நல்லபடியாக செலவாகிறதுக்கு நல்லா வந்துட்டுருக்கு, வீட்டில் பணம் கையிருப்பு இருக்குது, சந்தோஷம் இருக்குது அப்படின்னாலே குலதெய்வம் நம்ம வீட்டில் இருக்குது ஆசீர்வாதத்தோடு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சில நேரங்களில் வந்து குடும்பத்தில் வந்து சில பேருக்கு உடம்பு முடியாமல் போயிட்டுருக்கோம், அதை உடம்பு முடியாது போச்சுன்னா உடனே ரெக்கவர் ஆகி வந்துடுவாங்க, நல்லபடியாக வந்துடுவாங்க, உடனே சரியாயிடுவாங்க. இதுவே வந்து குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் தான் உங்களுக்கு இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். உங்கள் வீட்டில் வந்து ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் உடனே வந்து சரியாகுது, உடனே உடனே அது வந்து சரியாகி போயிடுது அப்படின்றாலும் உங்கள் வீட்டில் தெய்வ கடாட்சம் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் கோயிலேருந்து கொண்டு வர எலுமிச்சம்பழம் நீங்கள் கோயிலேருந்து கொண்டு வருவீங்க. உங்கள் குலதெய்வ கோயிலேருந்தோ இல்லை வேறு எங்கள் கோயிலேருந்தோ நீங்கள் பழம் வாங்கிட்டு வந்து வைக்கும்போது அந்த பழம் வந்து நல்லபடியாக காய்ஞ்சு போகுமே தவிர நல்லா அழுகாமல் நல்லபடியாக இருக்கும். அப்போது குலதெய்வம் உங்கள் வீட்டில் நல்லபடியாக இருக்குது அப்படின்றத பற்றி நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். உங்கள் குலதெய்வம் இருக்குது அப்படின்னா உங்கள் முன்னோர்கள் வந்து அடிக்கடி கனவுல வந்து அவங்க சந்தோஷமாக சிரித்து நல்லபடியாக இருந்துட்டு போனாங்கன்னா கனவுல வந்து உங்களோட குலதெய்வம் நல்லபடியாக உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். குலதெய்வம் வந்து ஒரு சாதாரணது இல்லை, அது உங்கள் குலத்தை காக்கக்கூடியது. நீங்கள் இஷ்ட தெய்வத்தை எப்படி நீங்கள் வணங்குறீங்களோ அதே மாதிரி முக்கியத்துவம் குலதெய்வத்துக்கும் கொடுக்கணும். குலதெய்வத்தை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து வணங்குறீங்களோ அது மாதிரி உங்கள் குடும்பத்தை காலங்காலமாக காப்பாற்றும். சில பேர்லாம் என்னென்னா இஷ்ட தெய்வத்தை நல்லா செய்வாங்க, நல்லா இஷ்ட தெய்வத்துக்கு என்ன வேணால் செலவு பண்ணுவாங்க, ஆனால் குலதெய்வத்துக்கு ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. அப்படிலாம் நீங்கள் பண்ணக்கூடாது. குலதெய்வத்திட்ட தான் இஷ்ட தெய்வமே பர்மிஷன் கேட்டு நம்ம வீட்டுக்கு வரோம். குலதெய்வம் ஆசைகள் இல்லாமல் இஷ்ட தெய்வம் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு ஆசீர்வாதமும் வழங்காது. குலதெய்வ அனுமதித்தாலும் இந்த இஷ்ட தெய்வமே வீட்டுக்குள்ளே வரும். அதனால் குலதெய்வத்தை நீங்கள் வணங்கிட்டீங்கன்னா இஷ்ட தெய்வம் ஈஸியாக வந்து உங்களுக்கு வரங்களை அள்ளி கொடுத்துரும். அதனால் வந்து குலதெய்வத்தை வந்து வருஷத்துக்கு ஒரு முறையோ இல்லை குலதெய்வத்தை வணங்குறத நீங்கள் டெய்லி வந்து வச்சுக்கிறணும். குலதெய்வத்தின் பேரை நீங்கள் டெய்லி உச்சரிக்கணும், குலதெய்வத்தை டெய்லி நினைக்கணும். இப்படி கோயிலுக்கு வருஷத்தில் ஒரு வாட்டி போயிட்டு வரணும், பொங்கல் வச்சுட்டு வரணும், இந்த மாதிரி செய்யும்போது குலதெய்வம் உங்களுக்கு வந்து கூடவே இருந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கும். சில ஊர்லெலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா குலதெய்வ கோயிலெலாம் சிதிலமடைஞ்சு உடஞ்சி கிடக்கு. அந்த கோயில்களுக்கு நல்லா வந்து நீங்கள் வந்து கோயிலை வந்து பராமரிப்பு செலவுக்கு காசு கொடுத்து அதை செஞ்சுக்கிட்டு வரும்போது உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு சந்தோஷமடைஞ்சு உங்கள் குடும்பத்தை என்ன 8 தலைமுறை ஆனாலும் உங்கள் குடும்பத்தை வந்து காத்து நிற்கும். அதனால் குலதெய்வ கோயிலை எக்காரணம் கொண்டும் நீங்கள் வந்து அந்த மாதிரிலாம் விடாதீங்க. காசு கொடுத்து நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் உங்கள் யாரையாட்டும் கொடுத்து அந்த பணிகளை செஞ்சு கோயிலை வந்து நல்லபடியாக வச்சுருங்க. குலதெய்வத்துக்கு வருஷத்துக்கு ஒரு வாட்டி போயிட்டு வாங்க. இப்படி செய்யும்போது தான் நீங்கள் என்ன சம்பாதிச்சாலும் சரி என்ன சாமி கும்பிட்டாலும் சரி உங்கள் வீட்டில் வந்து நல்லபடியாக குலதெய்வன் ஆசி கண்டிப்பாக இருக்கும். இப்படி செய்யாமல் இருந்துட்டிங்கன்னா குலதெய்வத்தையும் நினைக்காம இருந்துட்டிங்கன்னா ஏதோ ஒரு கஷ்டம் உங்களை வந்து வருத்தி கொண்டே இருக்கும். நீங்கள் என்ன தான் சம்பாதிச்சாலும் நீங்கள் என்ன தான் இது பண்ணாலும் குலதெய்வத்தை நினைக்காமல் எதுவும் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வரும். நன்றி, வணக்கம்.